ஐ கேஸ் எல்லாரும் உனக்கு நான் கேம் பேசுகிறேன். பார்க்க போகிற கேம் வந்து ஸாப்டியா. ஸாப்டியா இல்லை ஸாப்டியா. இந்த கேம் பிளே வந்து பழைய என்ன சொல்கிறது இந்துஸ்தான் பாருங்க, டர்க்கிஷ் ரெவல்யூஷனில் இது இதான கேம் பிளே இது. இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு பேசிக்ஸ் மாதிரி என்னென்ன என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. சரி உள்ளே வந்துட்டோம். இப்போ ட்ராக் த ஜாய்ஸ்டிக் டு மூவ் லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் ட்ரை பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுமா? மூவ் பண்ணிட்டேன். இப்போது கரெக்டாக என்ன நடக்குதுன்னா, மூமெண்ட் லெஃப்ட் சைடில் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனில் என்ன நடக்க போகுதுன்னு, இதில் ட்ராக் ஸ்க்ரீனில் அரௌண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. மவுஸ் அந்த இது இருக்குல்ல லெஃப்ட் சைடில் பட்டனு, அது இது மூவ் போகும் அது இல்லையா? ஓகே, இப்போ என்ன, இப்போ ஃப்ரண்ட்டில் போகணும். இப்போ மூமெண்ட் பண்ணலாமா? லெஃப்ட் ரைட் வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. பாக்ஸ் மேலே ஜம்ப் அடித்து போகிற மாதிரி. இப்போ இதில் வந்து என்ன ஒரு இது இல்லை, ஏற மரத்தினால் ஏற முடியல அதனால். இப்போ கீழே க்ரான்ச் பண்ணி போகணுமா? க்ரான்ச் பாஸ் டு த ஆப்ஸ்டிகல்ஸ். இதில் ஒழிஞ்சிக்கினு இப்போ அவங்கள ஷூட் பண்ணணும். டச் பண்ணி அது ஷூட் பண்ணுற மாதிரி போடு. சவுண்ட் நல்லாயிருக்கு, ஆனால் இது 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 தான் நம்மளை காப்பாற்றுறது. அங்கேருந்து புல்லட் வாங்கி இது பண்ணிக்கிறது. ரீலோட் பண்ணணுமா? அதை புல்லட் கம்மியாக இருந்தா. இப்போ இதில் வேறு என்னென்ன இது டைப்புன்னு தெரியலையே. ஒன்றொன்றும் இப்போ ஒழிஞ்சின்னு சாப்பிடிக்கணுமா? இப்போ நைஸாக போயிட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தெரியாமல் இந்த ஓரத்தில் போய் ஒழிஞ்சிக்கலாங்கிறேன். பார்த்துட்டான்டா. ஓடு. ஒன்று, ரெண்டு, மூணு. ஆஹா, கரெக்டாக லோட் பண்ணு. சொல்கிறாங்களே, தப்பிச்சிட்டேன். இப்போது தப்பிச்சிட்டேன். இப்போ ஓகே, ஒன்று. இன்னும் மேலே ஒத்துங்கிறான், சுட்டு நேரம் ஒத்தான் லெஃப்ட் சைடில். ஓகே, அவனும் காலி. இந்த பக்கம் ரைட் சைடில் ஒத்துங்கிறான். ரெண்டு பேர் இருக்கிறாங்க போயா? இப்போ ரெண்டு பேர் ஆஹா மிஸ் ஆகிட்டாங்களா? ஓ, மிஸ் ஆகுது, போயிச்சா? எல்லாம் கிளிச்சோட காரணம் மகிமை. இந்த லைனில் ஒவ்வொருத்தரும் சும்மா ட்ரைனிங்காக பண்ணுறது. புல்லட்ஸ் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் புல்லட்ஸ்க்காக எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இதில் இருக்கிறது எல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. ஷூட் பண்ணது இங்கே இருந்துச்சு. இப்போ மேலே பார்க்கலாமா? மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேலே இருக்கும். இந்த லைனில் வாங்கி மேலே தங்கிட்டே இருக்குது. இவன் தான் வாங்க கிட்ட பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, அவங்ககிட்டையும் ஒரு இது இருக்குது, ரைஃபிள், ரைஃபிளோட புல்லட்ஸு. இவங்ககிட்டையும் வாங்கியாச்சு. இப்போ இங்கே வந்து குச்சிட்டா சரியாக போயிடுது. அவ்வளோதான். இப்போது கரெக்டாக ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு இதுக்கு. ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த லைனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைனில் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஆஹா ஏற முடியல. ஏதோ ஷூட் பண்ணுறாங்கடா. ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப். கரெக்டாக வரல. ஆஹா, இங்கே வராமல் ஓடு. அந்த பக்கம் இவங்ககிட்ட வாங்கியாச்சு. தெரிஞ்சு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் தான் கொஞ்சம் எஸ்க பஸ்காக இருக்குது. பார்ப்போம். ஜம்ப் அடிக்க இங்கேயும் இல்லை. குதிக்க முடியலையே. கரெக்டாக குச்சிடலாம். குச்சி வச்சிடா. இந்த இதில் கரெக்டாக குதிச்சா ஒன்றும் ஆகல. இதில் இப்போ சேஃப்டியாக போனால் ஏன்னா ஆளுங்கிறாங்க அங்கே நிறைய பேர். இவங்களெல்லாம் போட்டுலாம் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். கிட்ட வந்தாச்சு. இறச்சிக்கிறீங்களா? கொஞ்சம் எட்டி பார்க்கலாமே. ஒத்துக்கிறான். டேப் பண்ணி வேணும். ஸ்டடி ஸ்டடி டேப். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. எவன் எங்கே சொல்கிறான்னு தெரியாமல் நின்றுக்கிறீங்கடா. அடி ஒவ்வொருத்தனடி கரெக்டாக ஒரு ஏம் அடிக்கிற போது கரெக்டாக எட்டி பார்க்கணும்டா. சரி, அப்போ வச்சு. எவ்வளோ காலி. ஏ, இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தக்கிறான், இங்கே ஒருத்தக்கிறான். அவன் காலி. அப்படி இங்கே ஒருத்தனிக்கிறான். ஏதோ இங்கே வரண்டா. ஏடா ஒழிஞ்சுக்குது, எங்கே ஒழிஞ்சுக்கு தெரியாடா. மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே காய்ஸ், இது வந்து ஜஸ்ட்டு இன்ட்ரோ தான். கேம் பிளே வந்து நம்ம வந்து சீக்கிரமாக பார்க்கலாம், ஸ்டார்டிங் கேம் பிளே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.